வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழிய காட்சி மூலமாக சாதிகள் தோற்றுவாய் அல்லது சாதிகளின் வரலாறு என்பதை பற்றி ஒரு சிறிய யாமறிந்த எமக்கு தமிழும் தமிழ் குமுகாயமும் கொடுத்திருக்கிற சில செய்திகளை சில தரவுகளை இந்த விடிய பதிவின் மூலம் தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சாதி என்கிற தமிழ்ச்சொல், அது தமிழ்ச்சொல்லா என்னன்னு தெரியல. ஏன்னா சாதி என்கிற தமிழ்ச்சொல்ல நல்லா பொருள்பட சொல்லணும்னு பார்த்தா சாதித்து காட்டு என்பதற்கான வினை சொல்லாக அல்லது கட்டளை சொல்லாகத்தான் பார்க்க முடியுது. சாதி என்றால் சாதித்து காட்டு, சாதனை புரி, சாதனை செய் என்பதாகத்தான் சாதி என்கிற சொல்ல நாம புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ஏன் வந்து தமிழ் குமுகாயத்தில் இப்படி ஒரு இப்படி சாதிகள் என்கிற பெயர்ல மாந்த குமுகம் தமிழ் குமுகம் ஏன் இப்படி பிளவுபடுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னா, உறவுகளே, இந்தியா முழுக்கவும் சரி உலகம் முழுக்கவும் சரி இந்த பிரிவினைகள் இருந்திருக்குது அப்படிங்கறத எல்லா ஆய்வாளர்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பிரிவுகள் காலப்போக்கில் காணாம போயிடுது. ஆனா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் மட்டும் அது அப்படியே இருக்கு. அடிப்படை காரணம் என்ன என்னன்னா, இப்ப ஒரு மார்க்சிய புரட்சி தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ உலக அளவிலோ நடந்து ஒரு பொது உடைமை சமூகம் அல்லது சோசியலிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகரமை சமூகம், சோசியலிச பொது உடைமை சமூகம் அமைக்க வேண்டும் என்றாலும் அந்த காலகட்டத்திலையும் விளைப்பு உறவுகள், அதாவது உற்பத்தி உறவுகள் வழியாகத்தான் குமுக உறவுகளை கட்டமைக்க முடியும். இந்த அறிவியல் பூர்வமான ஒரு குமுக கட்டமைப்பை தான் பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் குமுகாயம் செஞ்சிருக்கு. அதுதான் வேறு. அதாவது தொழில் முறை குலங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் குரல். அப்போ பிறக்கும் போது எல்லாருமே ஒரே இதுதான். அது எங்க வந்து வேறுபடுது அப்படின்னா தொழில் முறைகள்ல தான், தொழில் முறை குலங்களாக இருந்ததுதான் தமிழ் குமுகம். இதெல்லாம் வந்து ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கான ஆவணங்கள், ஆதாரங்கள், தரவுகள் எல்லாம் இலக்கியங்கள்ல இருக்கு. அப்ப இது எப்படி வந்து இப்படி மாறிச்சு என்றால், தொழில் முறை குலங்கள் என்றிருந்த தமிழ் குமுகாயத்தை கிபி 3க்கு பிறகு வந்த ஒரு மிகப்பெரிய ஆதிக்க ஆட்சியாளர்கள் தொழில் முறை குலங்கள் என்று இருந்ததை குளமுறை தொழில்கள் என்று திருப்பி போறான். அவ்வளவுதான் அவன் செஞ்சது. இருந்ததை அப்படியே திருப்பி போறான், அவ்வளவுதானே தவிர, அவன் பல பேர் சொல்லுவாங்க பிராமணர்கள் கட்டமைச்சான் அந்த சாதியத்தை, ஆரியர்கள் கட்டமைச்சான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு என்னை பொறுத்தவரை அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. இவ்வளவு பெரிய சாதிய குமுகாயத்தை சமூகத்தை கட்டமைச்சு அதை பராமரிச்சு தங்களுக்கு ஆதரவா பாத்துக்கிற மாதிரியான அறிவோ வல்லமையோ அவங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே இருந்த தொழில்முறை குளங்களை குளமுறை தொழில்கள், குளமுறை தொழிலாளர் என்று மாற்றி பின்னால் பிறப்பு வழி சாதிகள் என்று கட்டமைத்ததுதான் அவங்க செய்த வேலையை தவிர, சாதிகள் என்பதையே அவர்கள் தான் உருவாக்கினார்கள் அப்படி அல்ல. அது வேற பகுதிக்கு வேணா பொருந்தலாம், தமிழ்நாட்டை தவிர்த்த வேற பகுதிகளுக்கு அது பொருந்தலாம். சாதி வந்து இப்ப பிறப்பு வழியில உருவாச்சுங்க. ஆனா நம்மை பொறுத்தவரை தொழில்முறை குளங்களாக இருந்து அது பிறப்பு வழி சாதைகளாக கட்டமைக்கப்பட்டது என்பதுதான் தமிழ் குமுகாயத்தினுடைய வரலாறு. எனவே அந்த உண்மைகளை கண்டறிந்து அதுக்காக இது அப்படி பாதுகாக்கப்படணுமா, அப்ப பொது உடைமை சமூகம் அமைக்கிற வரைக்கும் இந்த பிரிவுகள் இருந்துதான் இருக்கும், அப்படி கிடையாது. இயற்கையாக இயற்கையின் போங்கில் உருவான ஒன்றை இயற்கையாக மாற்ற முடியுமே தவிர அதை ஒழிக்கவோ அழிக்கவோ முடியாது. இது அறிவியலுங்க, நான் ஒன்றும் கதை சொல்லலை. இயற்கையாக உருவான ஒன்றை இயற்கையாக வேறொன்றாக இன்னொன்றாக படிநிலை வளர்ச்சி அடைய வைக்கலாம், பரிணாம வளர்ச்சி அடைய வைக்கலாமே தவிர அதை முற்றிலுமாக ஒழித்து விட முடியாது. அதனாலதான் நாங்கள் சொல்றோம், சாதி உணர்வாளர்களே,
சாதி வெறியர்களே, தயவு செய்து உங்களுடைய சாதி உணர்வையும் சாதி வெறியையும் விட்டு தமிழன், நாம் தமிழர், நமது மொழி தமிழ் மொழி, நமது நாடு தமிழ்நாடு என்கிற ஓர்மைக்குள்ளே வர வேண்டும் என்கிற அன்பான பணிவான உரிமையான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறோம். சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு என்று பேசுவதெல்லாம் பிழைப்புவாதிகள் சாதிகளை கட்டி காப்பதற்காக செய்கிற வேலை. எனவே சாதி ஒழிப்பு என்பதை விட்டு, சாதியை மறுத்து அதை வெறும் பேச்சாக, சாதி ஒழிப்பு என்பதை வெறும் பேச்சாக, வெறும் முழக்கமாக, வெறும் உணர்ச்சி வயப்பட்ட கத்தல்களாக அல்லாமல் செயலிலே காட்டுவதற்கு, சாதிகளை மறுத்து தமிழராய், தமிழ் மொழியால், தமிழக மக்களாய் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். நன்றி.